சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் ஸ்டைல் புலிபால் ரெசிபி. பாருங்கள், இந்த புலிபால் ரெசிபியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய கிராமத்து மண்வன வகை. இந்த புளியை எப்படி வச்சு நம்ம அதை எப்படி ரசம் வைக்கலாங்க, இதுக்கு என்ன தேவை அப்படின்ற பொருளை நம்ம பார்க்கலாம். வாங்க, புளி வந்து எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க, அது சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துங்க தக்காளி பச்சை மிளகாய் போடவே கூடாதுங்க. ஜீரகம், மிளகு, ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், மிளகு தூக்கலாக இருக்கணுங்க. பூண்டுங்க, கருவேப்பிலை, இது எல்லாமே நாம் நுணுக்கி எடுத்துக்கணுங்க. ஆயிலுங்க, கடுகுங்க, பெருங்காயங்கம், பரமிளகாய், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. வாங்க வீடியோ கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. வெடிச்சிருச்சு. பரமிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாய் இப்படி வந்து நல்லா கலர் மாதிரி அது தீஞ்ச மாதிரி வரணுங்க. மெயினாக அது இந்த ரசத்துக்கு அதுதாங்க. இது பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நம்ம நுணுக்கணும் இல்லைங்க. ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, இது அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாங்க. போட்டு இந்த மணம் வந்து அப்படியே அந்த பாருங்க, வணக்கும் போது அப்படியே நல்ல மணம் சூப்பராக வருதுங்க. செமையாக வருதுயா, இப்போ உனக்கு வரலையா? இது வந்து தீஞ்சிடக்கூடாதுங்க. நல்லா இந்த இதெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க, பூண்டு இதெல்லாமே. இப்போ நாம் இதில் வந்துங்க பச்சை மிளகாய் போடவே கூடாது, கொத்தமல்லி தழை போடவே கூடாதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துங்க வெறும் புளி மட்டும் இப்படி கரைச்சி வச்சுக்கிறேங்க. நீங்களும் இதுக்கு தக்காளி போடக்கூடாதுங்க, இதுக்கு மெயினாக தக்காளி போடாதீங்க. வாங்க இது ஊற்றிடலாங்க. வெறும் புளி மட்டும் கரைச்சி வச்சு, எவ்வளோ புளிப்புக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவை அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. வருதுங்க ஒரு கொதி வரும்போது நாம் மூடி வச்சுருந்தோங்க. மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான கிராமத்து மண்மணம் வீசுகிற பாரம்பரிய ரசம் ரெடிங்க. பாருங்கள், கிராமத்து மண்மணம் வீசுகிற நம்ம இந்த ரசம் ரெடிங்க. பாருங்கள் ரசம் சூப்பராக இது ரெடி. இதில் வந்துங்க தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை போடவே போடாதீங்க, சரிங்களா? ஜீரகம், மிளகு நம்ம எண்ணெயில் போய் தாளிச்சு விட்டு புளி மட்டும் கரைச்சி விட்டு இப்படி வைக்கணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இது மாதிரி தாங்க செய்வாங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, பைங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஹாய், இதுதான் நான் சொன்ன புளிப்பால் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு புளிப்பால் ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.